வீடியோ குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம காயின்ஸ் வழி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கீழே இருக்க ரெட்ல சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. வணக்கம் அன்பு நேயர்களே, தினம்தோறும் பல முக்கிய தகவல்களை உடனுக்குடனே பதிவுல பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். எல்லா வீடியோமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழகத்தில் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே விவசாயிகளின் பயிர்க்கடன் தள்ளுபடி பற்றிய அறிவிப்பை வெளியிட்டுள்ள சூழ்நிலையில் தற்பொழுது அந்த தள்ளுபடிக்குண்டான ரசீது பற்றிய அறிவிப்புகளும் மற்றும் கல்விக்கடன், கூட்டுறவு வங்கிகள் சங்கங்களால் வழங்கப்பட்ட பொதுநகை கடன் தள்ளுபடி, இது போன்ற பல முக்கிய தகவல்களையும் வெளியிட்டிருக்காரு. இதை பற்றின முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முழு வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மிக முக்கியமான தகவல்கள் வெளிவந்திருக்கு. விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் ரத்து செய்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளுடன் அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் பயிர்க்கடன் ரத்துக்கான ரசீதை விவசாயிகளுக்கு இன்று முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வழங்குகிறார். விவசாயிகளுக்கு 12,110 கோடி பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என சட்டமன்றத்தில் முதல்வர் அறிவித்திருந்தார். கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் வாங்கிய 12,000 கோடி மதிப்புள்ள பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டசபையில் அதிரடி அறிவிப்பை வெளியிட்டார். இந்த அறிவிப்பின் மூலம் 16 லட்சத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைவார்கள் என்று முதல்வர் அறிவித்தார். வறட்சி காலம், தவறிய மழை, வெள்ளம் போன்ற பல்வேறு இயற்கை பேரிடர்களை விவசாயிகள் சந்தித்து வருகிறார்கள். எனவே விவசாயிகளுக்கு இந்த அறிவிப்பு மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் கொடுத்திருக்கு. விவசாய சங்கத்தின் தலைவர்கள் பலரும் முதல்வர் அறிவிப்புக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளனர். விவசாய சங்கத்தின் தலைவர்கள் பலரும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரில் சந்தித்தும் நன்றி தெரிவித்தனர். பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டதற்கான அரசாணை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. விரைவில் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்வதற்கான ரசீதையும் விவசாயிகளுக்கு வழங்குவேன் என்று முதல்வர் கூறியிருந்தார். இந்த நிலையில் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளுடன் அரசாணை தமிழக அரசு தற்போது வெளியிட்டுள்ளது. இந்த அரசாணையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜனவரி 31 வரை நிலுவையில் இருந்த பயிர்க்கடன் வட்டி, அபராத வட்டி தள்ளுபடி செய்யப்படும். தள்ளுபடி செய்ய தகுதியான கடன்களை வசூலிக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது. கடன் தள்ளுபடி பெற்ற விவசாயிகள் புதிய கடன்கள் பெற தகுதி உடையவர்கள். நிலுவையின்மை சான்று வழங்கியவுடன் அசல் நிலப்பதிவேடு, ஆவணங்கள், நகைகள் திருப்பித் தர வேண்டும். குறுகிய கால பயிர்க்கடன் நகையை வைத்து பெறப்பட்ட குறுகிய கால பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும். சிட்டா பட்டாவுடன் குறிப்பிட்ட நிலத்தில் பயிர் செய்ய நகையை வைத்து பெறப்பட்ட கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும். வேளாண் சாராத இனங்களுக்கு வழங்கப்பட்ட நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படாது. பயிர்க்கடன்களுக்கான மானியம் பெற்றிருந்தால் எஞ்சிய தொகை மட்டுமே தள்ளுபடி செய்யப்படும். குற்ற நடவடிக்கை, நிதி முறைகேடுகளுக்கு உள்ளான இனங்களுக்கு கடன் தள்ளுபடி இல்லை. கூட்டுறவு சங்கங்களுக்கு மொத்த தள்ளுபடி தொகை 7% வட்டியுடன் தவணைகளில் 5 ஆண்டில் விடுவிக்கப்படும். நபார்டு வங்கிக்கு செலுத்தப்பட வேண்டிய தொகை வட்டியுடன் அரசே செலுத்தும். ஒவ்வொரு விவசாயிக்கும் கடன் தள்ளுபடி சான்றிதழ், நிலுவையின்மை சான்றிதழ் வழங்கப்பட வேண்டும். அபராத வட்டி மற்றும் இதர செலவினங்களை சம்பந்தப்பட்ட கூட்டுறவு சங்கங்களே ஏற்க வேண்டும் என்று இது போன்ற பல முக்கிய தகவல்களை அரசாணையில் கூறப்பட்டுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் பயிர்க்கடன் ரத்துக்கான ரசீதை விவசாயிகளுக்கு இன்று முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வழங்குகிறார். அதன் பிறகு தமிழகம் முழுவதும் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி செய்த ரசீது வழங்கப்பட இருக்கு. இந்த அறிவிப்புகளை தொடர்ந்து கல்விக்கடன் தள்ளுபடி கோரிக்கை நிறைவேற்றப்படும் என மாணவர்களிடம் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உறுதியளித்துள்ளார். திருப்பூர் பாண்டியன் நகர் வளர்மதி பேருந்து நிறுத்தம், சிடிசி கார்னர், அவினாசி புதிய பேருந்து நிலையம் ஆகிய இடங்களில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கல்விக் கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டுமென மாணவர்கள் கோரிக்கை விடுத்தனர். அவர்களின் எதிர்காலம்தான் நாட்டின் எதிர்காலம் என்று கூறி கல்விக் கடன் தள்ளுபடி கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று மாணவர்களிடம் உறுதியளித்துள்ளார். மேலும் பயிர்க்கடன் தள்ளுபடியை தொடர்ந்து கூட்டுறவு வங்கிகள் சங்கங்களால் வழங்கப்பட்ட பொது நகை கடனும் தள்ளுபடியாக வாய்ப்புள்ளதாகவும் சில தகவல்கள் வெளிவந்திருக்கு. வீடியோ பார்த்த நண்பர்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்த அதிரடியான அறிவிப்புகள் என்னென்ன, வெளிவந்த முக்கிய தகவல்கள் என்னென்ன அப்படின்றத எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் கொடுத்துருங்க, முடிந்தளவு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் தொடர்ந்து இது போன்ற பல முக்கியமான தகவல் எல்லாமே பார்க்குறக்கு நண்பர்களே, ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாதீங்க. எல்லாமே முக்கியமான தகவல்கள் தான். எல்லா தகவலையும் தவறாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம காயின்ஸ் வழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரலினாலும் தினந்தோறும் நம்ம சேனலில் வந்து வீடியோ லிஸ்ட்டில் பதிவுகளை பார்த்து பயன்பெறுங்க. மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை நான் சந்திக்கிற நண்பர்களே, நன்றி, வணக்கம்.